Meenakshi Faculty of Allied Health Sciences. Admissions open for BSc Technology courses. Apply now. ஒரு மாநில தலைவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் மாதிரி கேள்வி கேட்கும், தந்தை நிறுவனத்துல பணிபுரியுது, ரோட்ல டீ குடிக்கிறவங்க மாதிரி கேள்வி கேட்கும். திமுக உங்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்து இந்த கேள்வியை கேள்வி சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அண்ணாமலை பார்த்துருப்பாங்க, தெரியுமா தெரியாதா? மகேஷ் நீங்க கேட்ட அதே கேள்வி திரும்பி நான் கேட்கறேன். நான் கை கட்டி நீங்க கேட்கற கேள்விக்குலாம் பதில் சொல்றதுக்கு வந்திருக்கேன். நீங்க என்ன வேணாலும் கேட்பீங்க, காமெடி மாதிரி நான் பதில் சொல்லி என்ன கை தட்டி மக்கள் சிரிக்கிறாங்க, பிரஸ் மீட் பண்ணிட்டு இருக்கோம், என்ன வேலையெல்லாம் வந்து பிரஸ் மீட் பண்ணிட்டு இருக்கமா? This video is sponsored by Rejai Movies வழங்கும் ஏ ஆர் ரகுமான் இசையில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வடிவேலு, ஃபகத் ஃபசில், கீர்த்தி சுரேஷ், உதயநிதி ஸ்டாலின் இணைந்து நடிக்கும் மாமன்னன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஒரு மாநில தலைவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் மாதிரி கேள்வி கேட்கல சொல்றோம். நீங்க தந்தி நிறுவனத்துல ஒரு நிமிஷம், தந்தி நிறுவனத்துல பணிபுரியுது, அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு சரிங்களா? ரோட்ல டீ குடிக்கிறவங்க மாதிரி கேள்வி கேட்கலாம். தகவல் சொன்னா யார் சொன்னா? இன்டெலிஜென்ஸ் கொடுத்தாங்களா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொடுத்தாங்களா? உதயநிதி ஸ்டாலின் தந்திக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தாரா? யாரு தந்திக்கு ஃபோன் பண்ணி சொன்னா? யாரு உங்களுக்கு கொடுத்தா? யாரு கொடுத்தா? அதே கேள்வி நான் கேட்கறேன், யாரு கேட்கறா? யாரு கொடுத்தா? யாரு கொடுக்கறா? உங்களுக்கு இப்போ எங்கிருந்து வந்துச்சு? சோர்ஸ் எங்கிருந்து வந்துச்சு? ஒரு நிமிஷம் பிரதர், அண்ணாமலை வந்து யூகேல கறி சாப்பிட்டாரா? நீங்க கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். ஒரு நிமிஷம், அண்ணாமலை யூகேல எந்த ஹோட்டல்ல தங்கினாரா ஏன்னா சொல்லணும். ஒரு நிமிஷம், நீங்க ஜேர்னலிஸ்டா கேள்வி கேட்டா எனக்கும் பதில் சொல்றாலும் நானும் திரும்ப கேட்க ரைட்ஸ் இருக்கு. யாரு உங்களுக்கு கொடுத்தா? ஜேர்னலிஸ்டா கேட்கல, யாரு கேட்டா? யாரு கொடுத்தா? யாரு கொடுத்தா? அப்ப தகவல் போய் நீங்களே நான் தூங்கும் போது இமேஜின் பண்ணீங்களா? காலைல கனவு வந்துச்சா? ஒரு நிமிஷம், உங்களுக்கு காலைல கனவு வந்துச்சா? ஒரு நிமிஷம், அதே நான் கேட்கறேன். காலையில உங்களுக்கு கனவு வந்துச்சா நீங்க சொல்லுங்க. அண்ணா காலைல கனவு வந்துச்சுன்னு சொல்லுங்க, பதில் சொல்றேன். காலையில உங்களுக்கு கனவு வந்துச்சா? தூங்கும் போது கனவு வந்துச்சா? இல்லையா? நான் எதுக்கு சொல்லணும்? யாரு உங்களுக்கு சோர்ஸ் கொடுத்தா சொல்லுங்க. யாரு சோர்ஸ் கொடுத்தா சொல்லுங்க? யாரு கொடுத்தா சொல்லுங்க? சரி பிரதர், ஓகே. ஒரு நிமிஷம் பிரதருக்கு கொஞ்சம் ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. பிரதருக்கு கிளாஸ் எடுக்கிற மற்ற ஜெர்னலிஸ்ட் தப்பா நினைச்சு கூட. பாஸ்போர்ட் ஒன்று இருக்கு தெரியுமா பிரதர்? உங்களோட பாஸ்போர்ட் இருக்கா? அதை யாரும் ஸ்டாம்ப் பண்ணி அனுப்புகிறேன் இங்கேருந்து வெளியூர் பேர். இமிக்ரேஷன். ஆ, நீங்கள் சொன்ன நம்பர்களுக்கெல்லாம் எங்கள் பாஸ்போர்ட் இருக்கா? அந்த பாஸ்போர்ட் எடுத்து ஸ்டாம்பை பார்க்கலாமா? யார் இந்தியா விட்டு போயிருக்காங்க என்பது? ஒரு ஜேர்னலிஸ்டாக வந்து ஒரு பேசிக் காமன் சென்ஸ் இருக்கணும்ல. ஒரு பாஸ்போர்ட் சிஸ்டம் என்ன, இமிக்ரேஷன் என்ன, இமிக்ரேஷன் கண்ட்ரோல் என்ன, பார்டர் கண்ட்ரோல் என்ன, ஒரு பேசிக் ஐடியா. ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் தந்தி டிவி அசிங்கப்படுத்தக்கூடாது. இவர் ரெப்ரசன்டிங் தந்தி டிவி. ஒரு நிமிஷம், ஒரு வியூவர்ஸ் பார்க்குறவன் ஏன்னா தந்தி டிவியில் இந்த மாதிரி ஜேர்னலிஸ்டில் இருக்காங்களே நினைக்கக்கூடாது. When you represent the TV, uphold your TV. ஏங்க பிரதர், நீங்கள் கேட்ட கேள்வியில் என்ன நியாயம் இருக்குது நீங்கள் சொல்லுங்க. இத்தனை பேர் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. ஒரு நிமிஷம், கேட்ட கேள்வி நான் இருக்கு, எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம், அவர் எங்கே இருக்கார்? நியாயங்க இருக்கேன். பாஸ்போர்ட்டுங்கிறது என்ன, இமிக்ரேஷனுங்கிறது என்ன? ஒரு நிமிஷம், தகவல் யாரு கொடுத்தா நான் கேட்குறேன். தகவல் யாரு கொடுத்தா? ஒரு நிமிஷம், நீங்கள் கேட்குற கேள்வி முட்டாள்தனமா இல்லை? இதை யாராச்சும் பார்க்குற ஒருத்தர் நல்ல கேள்வின்னு கேட்பானா? ஒரு நிமிஷம் பிரதர், நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? ஒரு பேசிக் லாஜிக் இருக்கிற மாதிரி என்ன, ஒரு பேசிக் உங்கள் கேள்விக்கு என்ன லாஜிக் இருக்குது? என்ன லாஜிக் இருக்குது அந்த கேள்வி? என்ன லாஜிக் இருக்குது? என்ன வாழ்க்கையில் தவறு? சரி நான் சொல்கிறேன் அண்ணே, நேற்று காலையில் நீங்கள் திமுகட்டா 1000 ரூபா பணம் வாங்கினீங்கண்ணே, எனக்கு தகவல் வந்துச்சு இல்லையா பொய்யான்னு சொல்லுங்கள். நான் கேட்குறேன் அதே கேள்வி கேட்குறேன். திமுக காரன் நேற்று காலையில் பண்ண
நேற்று திமுக உங்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்து இந்த கேள்வியை கேளுங்கன்னு சொன்னாங்க. நீங்க இல்லைன்னு சொல்லுங்க, நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. 1000 ரூபாய் வாங்கியிருப்பாரு இல்லையா உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அதே மாதிரி அண்ணாமலை பார்த்துருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு நிமிஷம் அண்ணாமலை பார்த்துருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? மகேஷ் நீங்க கேட்ட அதே கேள்வி திரும்பி நான் கேட்கறேன். நான் கேட்கறேன், மகேஷ் தந்தி டிவி சார்பாக 1000 ரூபாய் வாங்குறாரு, நான் கேட்கறேன், நீங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. அந்த மாதிரி தான் உங்க கேள்வி. கேள்விக்கு ஒரு லாஜிக் இருக்கணும், கேள்விக்கு ஒரு பதில் இருக்கும். யாரு கோவப்படுறா? முட்டாள்தனமான ஆர்குமெண்ட் கோவப்பட்டா இது அரைச்சீற்றம், இது நடக்கணும். நான் கை கட்டி நீங்க கேட்கற கேள்விக்குலாம் பதில் சொல்றதுக்கு வந்திருக்கனா? ஒரு மனிதனுக்கு அரைச்சீற்றம் இருக்கணும். நீங்க என்ன வராது கேப்பீங்க, காமெடி மாதிரி நான் பதில் சொல்லி என்ன கை தட்டி மக்கள் சிரிக்கிறாங்க, பிரஸ் மீட் பண்ணிட்டு இருக்கோம். இஸ் ஆல் சீரியஸ் பிசினஸ். என்ன வேலை எல்லாம் வந்து பிரஸ் மீட் பண்ணிட்டு இருக்கமா? 16 மணி நேரம் ஃபிளைட்ல வந்து வேலை எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னா பிரஸ் மீட் நான் கூப்பிட்டேன்னா உங்களுக்கு மரியாதை கொடுத்து நான் பிரஸ்ல பேசிட்டு இருக்கேன். கேள்வி மரியாதையா இருக்கணும். இந்த மாதிரிலாம் கேட்டீங்கன்னா பதிலும் நீங்க உங்களுக்காக வந்து எல்லாம் கேட்கறீங்க, பதில் சொல்றேன். நீங்க லண்டன்ல போய் ஒருத்த பாத்தீங்கன்னா நான் கேட்கறேன், உங்களுக்கு தகவல் கொடுத்தது யார்? நின்னதெல்லாம் ஓகே. நீ கேள்வி இந்த மாதிரி கேட்டேன், பதில் அப்படித்தான் இருக்கு. Meenakshi Faculty of Allied Health Sciences. Admissions open for BSc Technology courses. Apply now. Red Giant Movies வழங்கும் ஏஆர் ரகுமான் இசையில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வடிவேலு, ஃபகத் ஃபசில், கீர்த்தி சுரேஷ், உதயநிதி ஸ்டாலின் இணைந்து நடிக்கும் மாமன்னன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.